கரெக்டாக சென்னையிலேருந்து 99 கிலோமீட்டர்ஸ், அதுதான் அந்த 99. சவுத் சைடு போகிறவங்க யாரும் மிஸ் பண்ணாதீங்க. 99 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தி ஃபுட்டு எல்லாமே. இதுதான் பவானி ஆறு, ஆந்தி வேல் இருக்குது, எவ்வளோ தண்ணி ஓடுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ராக் பார்த்தீங்களா, இதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மேட்டுப்பாளையத்துலேருந்து இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிருக்கு, மேக்ஸிமம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிஎன் சேனல். டிவிஎன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊட்டி போகிறோம். போகிற வழியில் இருக்கிற முக்கியமான இடங்களெல்லாம் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஊட்டி மேட்டுப்பாளையத்துலேருந்து மலை ட்ரெயினில் போகிறேன், அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ப்ளஸ் கோயம்புத்தூரில் வேறு என்னென்ன முக்கியமான இடங்கள் இருக்கோ எல்லா இடமும் காட்டுறேன். பாருங்கள், என்ஜாய் பண்ணலாம், நல்லாயிருக்கும் இந்த ப்ரோக்ராம் அப்படி நான் நம்புகிறேன். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள், ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், 99 இங்கே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹெல்த்தி தான் எல்லாமே. நன்னாரி குடிநீர், வெட்டிவேர் குடிநீர், ஓமம், ஜீரகம், நாகசாந்தி, இது எல்லாமே ஹாட் வாட்டர். இவங்க வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல மூலிகை ஐட்டங்கள் தான் எல்லாமே. ஃபுட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே சரி, நல்ல மூலிகை ஐட்டத்தில் தான் இவங்க பண்ணுவாங்க. காஃபி கூட சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா வாழைப்பூ வடையிலேருந்து எல்லாமே அது மாதிரி தான் பாருங்கள். சிவப்பு அரிசி, இட்லி, குதிரவாளி பொங்கல், மெதுவடை, அவல் உப்புமா, வெஜ்ஜு கிச்சடி, கோதுமை மாவு பூரி, வல்லாரை தோசை, முடக்கத்தான் தோசை, தூதுவளை தோசை, பெசட்ரூல் தோசை, காரமல்லி தோசை, இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே பார்த்திங்கன்னா மூலிகை சார்ந்த ஐட்டங்கள் தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், குவாலிட்டி பார்த்திங்கன்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், நீட்டாக பண்ணுவாங்க. சவுத் சைடு போகிறவங்க யாரும் மிஸ் பண்ணாதீங்க. 99 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தி ஃபுட்டு எல்லாமே. அவங்க அதில் ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க. நான் எப்போ போனாலும் இந்த பக்கம் முழுக்க முழுக்க நான் இங்கே தான் சாப்பிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும், எங்கக்கிட்ட எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ப்ளஸ் வந்து நல்லா பண்ணுவாங்க, எப்பயுமே நல்ல ரஷ் இருக்கும். இதுதான் அந்த இடம், ரெண்டு இருக்கும், 99. இது ஒன்று, இதுக்கு அடுத்தது ஒன்று, ரெண்டுமே ஒரே ஓனர் தான், ரெண்டுத்துலேயுமே இதே மாதிரி ஃபுட்டு தான், சூப்பராக இருக்கும். கரெக்டாக சென்னையிலேருந்து 99 கிலோமீட்டர்ஸ், அதுதான் அந்த 99. பாருங்கள், 99 பக்கத்துலேயே சொன்னேன் இல்லையா, அந்த ஹோட்டல் வித்தின் ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பவானி ஆறு, சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த டெம்பிள் எப்படி இருக்கு பாருங்கள், நல்ல தண்ணி இருக்குது தெரியுதுங்களா. இதுதான் பவானி ஆறு, ஆந்தி வேல் இருக்குது, எவ்வளோ தண்ணி ஓடுது பாருங்க, சூப்பரா இருக்கு. சென்னையிலேருந்து காலையில் 6:30 கிளம்பினேன், 6:30.
கரெக்டாக 3:30 மேட்டுப்பாளையம் ரீச் பண்ணிட்டோம். மேட்டுப்பாளையத்தில் பிளாக் டெண்டரில் ரூம் போட்டு ரிசார்ட்ஸில், இதுதான் அந்த இடம். நாளைக்கு மார்னிங் அந்த ஊட்டி ட்ரெயினில் நம்ம வந்து வேறு ஊட்டிக்கு போகிறோம், மலை ட்ரெயினில். அதை உங்களுக்கு ஃபுல்லாக ஷூட் பண்ணி காட்டுறேன். இது வந்து அந்த பிளாக் டெண்டர் ரிசார்ட்ஸில் இருக்கிற ஒரு ரூம். இப்போ நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த இடமே சூப்பராக இருக்குது இல்லைங்களா, எவ்வளோ அழகாக இருக்கும். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில், டிவிஎன் சேனலில் மலை ட்ரெயின் ஃபுல்லாக பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவோம். வாங்க என்னோட சேர்ந்து மலை ட்ரெயின் எந்த மாதிரி போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராக் பார்த்தீங்களா, இதுவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேட்டுப்பாளையத்துலேருந்து இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிருக்கு. மேக்ஸிமம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். கரெக்டாக 7:10 ட்ரெயின் எடுத்துட்டாங்க. மலை ட்ரெயின் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்
இதுதான் ஸ்டாப்பிங். அடுத்த முதல் ஸ்டாப்பிங் இதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, கல்லார் அப்படின்ற ஒரு ஸ்டாப்பிங்கு அங்கே தான் நிற்கிது. மேட்டுப்பாளையத்துலேருந்து அடுத்தது நேரம் இங்கே தான் வந்துருக்கு கல்லார். ஃப்ரெண்ட்ஸ், மேட்டுப்பாளையத்துக்கு அப்புறம் கல்லார் அப்படின்ற ஸ்டாப்பிங்கு இங்கே வந்து நிற்கிது இப்போ ட்ரெயின்னு.